வெல்கம் டு அப்பா ஐஏஎஸ் அகாடமி நாம இன்றைக்கி டோக்கியோ ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த வருஷத்துக்கு யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் இதில் ரெண்டாயிரத்து இருபதுன்னு தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா இது ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நடக்க வேண்டிய கேம் தான் ஆனால் கொரோனா நாளில் இப்போ நடக்கிறாங்க நடத்துகிறாங்க அப்போ இது டோக்கியோ ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கேம் நடக்கும் ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கேம் நடக்கும் அதில் ரெண்டு விதமாக இருக்குது எப்படின்னா சம்மர் சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்புறம் விண்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படி நடக்குது கோடைக்கால மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் கடைசியாக சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்கணும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நடக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வின்டர் ஒலிம்பிக்ஸ் எப்படி நடக்கும்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்கும் அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு நாலு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி ப ப இருபத்தாறில் நடக்கும் இதே மாதிரி தானே நடந்துட்டுருக்கும் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒலிம்பிக் வந்துடும் ஆனால் அதுக்கு பேர் தான் சம்மர் ஒலிம்பிக்ஸ் விங் விண்டர் ஒலிம்பிக்ஸ்ன்னு மாறி மாதிரி இருக்கும் ஓகே சரி இப்போ வந்து மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் வந்து எங்கே முதன் முதலாக பண்ணாங்க அப்படின்னா கிரீஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன் தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த நோட்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டோம் கொடுக்குறோம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சு வீடியோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எழுத வேண்டிய தேவை இருக்காது அப்புறம் இந்த நோட்ஸ் எல்லாம் இடது பக்கத்தில் இங்கிலீஷில் இருக்கிறது தான் வலது பக்கத்தில் தமிழில் இருக்குது சரி இப்போது மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொள்ளா தொண்ணூற்றி ஆறாம் வருஷம் நடக்குது நம்ம மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா ஒலிம்பிக்லாம் கிரேக்க நாட்டில் பழைய காலத்துலேருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலருந்தே நடத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ நடக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இப்போ நடக்கிற ஒலிம்பிக்ஸ் மாதிரி நடத்துகிறது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம்தான் சரியா இதோடய ஹிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது சரி நம்ம அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம குலஞ்சப்பா ஐஏஎஸ் அகாடமியில் ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டுமே பாஸ் ஆனவங்க இவங்க எல்லாருமே எஸ்ஏ எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க மட்டுமே இவங்க எல்லாருமே எஸ்ஏ எக்ஸாமுக்கு ரெகுலர் பேச்சஸ்ஸும் வீக்கெண்ட் பேச்சஸ்ஸும் இப்போ நடந்துகிட்ருக்கு ஆஃப்லைன்லேயே நடக்குது ஆன்லைன் பேச்சஸ்ஸும் நடக்குது ஓப்பன் கோர்ட்டாகவும் இருக்குது டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாகவும் இருக்குது கிளாஸஸ் வந்து இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது வீக்கெண்ட் பேச்சஸ் வந்து இருபத்தொன்னாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது சரி அவங்க அப்புறம் வந்து சிடிஎஸ் என்டிஏ ஆஃப்கார்ட் எக்ஸாமுக்கு கூட ரிட்டன் எக்ஸாமுக்கும் அப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ கூட நமக்கு வந்து கிளாஸஸ் நடக்குது ஆஃப்லைன் கிளாஸஸும் நடக்குது இதுக்கும் ஆன்லைன் கிளாஸஸும் நடக்குது நீங்கள் ஒரு ரொம்ப தூரமான இடத்துல இருக்குது இங்கே இன்ஸ்டியூட் வந்து படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பேச்சஸில் ஜாயின் பண்ணலாம் இதுக்கான கிளாஸஸ் கூட இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது வீக்கெண்ட் பேச்சஸ் வந்து அடுத்த மாதம் நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஸ்டடி மெட்டீரியல் தருவோம் அப்புறம் வந்து டெக்ஸ் டெஸ்ட் சீரீஸுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ பிசி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் நமக்கு வந்து கிளாஸஸ் நடக்குது உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சரி வாங்க அப்புறம் இதில் வந்து இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒலிம்பிக்கில் கலந்துக்கணும் அப்படின்னா அவர் பதினாறு வயசு நிறைவடைந்தவராக இருக்கணும் அப்புறம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ எங்கே நடந்தது அப்படின்னா ஜப்பானுடைய கேபிட்டலான டோக்கியோவில் நடந்துச்சு என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி ஜூலை ஸ்டார்ட் ஆச்சு ஓகேவா நீ அடுத்தது நம்ம பார்த்தோம் இல்லை இந்த மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு அதோடைய தந்தை யார் அப்படின்னா பேரி பேரோண்டி கோர்பெட்டின் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் தான் ஆக்சுவலி இது ரொம்ப இவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் இவர் வந்து பார்க்குறாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பயங்கரமான ஒரு ஒலிம்பிக் ஆரம்பிச்சது ஆனால் இப்போது யாருமே நடத்தலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்துட்டு இல்லை நம்ம கண்டிப்பாக இதை பற்றி நடத்தி ஆகணும் இதை பற்றி மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறிலருந்து இதை ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறிலேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இதை அவர் நடத்தினார் ஓகேவா அதனால்தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குதுல அது வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் போடுறோம் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீயாக பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்போம் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி இன்றைக்கு உள்ள நியூஸ் பேப்பர்னால் இன்றைக்கி ஒன்பது மணிக்குள்ளேயே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும் அப்போ அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமே கரண்ட் அஃபேர்ஸ் படித்து முடிச்சிடலாம் சரி வாங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா அப்புறம் பாருங்கள் இந்த ஒலிம்பிக்கில் முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது ஈவெண்ட் நடக்குது அப்புறம் முப்பத்தி மூணு ஸ்போர்ட்ஸ்லேருந்து நடக்குது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே நாலஞ்சு ஈவெண்ட்டு நடக்கும் அதே மாதிரி இப்போ வந்து அத்லெட்டிக்குள்ளே ஒரு நாலஞ்சு ஸ்போர்ட்ஸ் நடக்கும் அந்த மாதிரி நிறைய நாலஞ்சு ஈவெண்ட்டு நடக்கும் அந்த மாதிரி மொத்தம் முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ஈவெண்ட் நடக்குது இருநூற்றி ஆறு கண்ட்ரீஸ்லேருந்து இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்புறம் இந்த புதுசாக நாலு கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா புதுசாக ஒலிம்பிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ண நாலு கேம் என்ன அப்படின்னு சொல் கேட்பாங்க கராத்தே சர்ஃபிங் ஸ்கேட் போர்டிங் அப்புறம் ஸ்போர்ட் கிளைம்பிங் அதான் கராத்தே சர்ஃபிங் ஸ்கேட் போர்டிங் அப்புறம் ஸ்போர்ட் கிளைம்பிங் இந்த விளையாட்டுகள் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இந்த வருஷம் நூற்றி இருபத்தஞ்சு பேர் இந்தியாவிலேருந்து போய் கலந்துக்கிறாங்க சரியா கடைசியாக நான் ஒலிம்பிக்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரேசில் நாட்டுடைய ரியோடி ஜெனீரோவில் நடைபெற்றது இந்த வருஷம் இப்போ நடந்துச்சுல்ல அதோடைய தீம் அதோடைய நோக்கம் அதாவது கருத்து கருத்தாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மூவிங் ஃபார்வர்ட் யுனைட்டட் பை எமோஷன் அதாவது முன்னோக்கி நகர்வோம் ஆனாலுமே நம்மக்குள்ளே இருக்க எமோஷன்ஸை வச்சு நம்ம இணைந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஜப்பானுடைய பேரரசர் நவ்ஹிட்டோ வந் இங்கே நவ்ஹிட்டோங்கிறவர் தான் இந்த விழாவை வந்து தொடங்கி வைக்கிறாரு இந்த விழாவுடைய தொடக்கத்தில் இந்தியாவுடைய டீம் சார்பாக சிலர் வந்து கொடியை முதல்ல ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கொடி பிடிச்சிட்டு போவாங்க இந்தியன் கொடியை பிடிச்சிட்டு போவாங்க அது யாரெல்லாம் அப்படி கொடியை பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா மேரி கோமும் மென்ஸ் ஹாக்கி டீமுடைய கேப்டன் மன்பிரீத் சிங்கும் கொடியை பிடிச்சிட்டு போனாங்க இந்தியா இப்போ இந்தியாவில் நம்ம நூற்றி இருபத்தஞ்சி பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அந்த நூற்றி பேருக்கு பேருக்கும் முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டு அந்த மாதிரி அந்த அணிக்கு முன்னாடி போவாங்க ஓகேவா இது ஒரு இது மாதிரி அங்கே பாருங்கள் இதுதான் அந்த இது பின்னாடி எல்லாருமே வராங்க இவங்க முன்னாடி அப்படி போகிறாங்க சரி அதுக்கப்புறம் இதுக்கான கருதுகோள் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்புறம் இதெல்லாமே இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டோம் அப்புறம் இந்த போட்டி முடியும் போது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி முடியும் போது பஜ்ரங் பூனியா ரெஸ்லர் மலியுறுத்த வீரர் ம பஜ்ரங் பூனியா இவர் தான் அவர் அவரு தான் கொடியை பிடிச்சிட்டு போகிறார் சரியா இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க சரி அதுக்கப்புறம் இந்த ரிங்ஸை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்ன கலர்லாம் இருக்குது ஒரு டென் செகண்ட்ஸ் பாருங்கள் நான் அதுக்கப்புறம் மாத்திரேன் இதில் என்ன கலர் இல்லை அப்படின்னு கேட்குறேன் சரியா ஆ பார்த்துட்டிங்களா ஓகே பாருங்கள் ஐயோ இதுலேயே இருக்கா சரி அதில் பிங்க் கலர் இருந்துச்சா அப்படின்னா ஐயோ நான் நோட் பண்ண மறந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த ஒரு எக்ஸாமில் கேட்குறாங்க இதில் பிங்க் கலர் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க அதாவது ஒரு நாலு கலர் கொடுத்துட்டு இதில் என்ன கலர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதெல்லாம் அதனால இந்த கலர்ஸை நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும் இதில் பிங்க் கலர் கிடையாது அதே மாதிரி வேறு என்னென்ன கலர் கிடையாது வைலட் கலர் கிடையாது அப்படி மீதி எல்லா கலரையும் நம்ம நோட் பண்ணோம் இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ப்ளூ கலர் ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு நாடை ரீப்ரஸன்ட் பண்ணோம் ப்ளூ கலர் வந்து ஈரோப்பை ரிப்ரஸன்ட் பண்ணுது சரியா பாருங்கள் ப்ளூ கலர் வந்து ஈரோப் நாடை ரீப்ரஸன்ட் பண்ணுது பிளாக் கலர் ஆப்பிரிக்கா நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது இது நாடு இல்லை கண்டம் காண்டினென்ட் மொத்த காண்டினென்ட்டையுமே அது ரிப்ரஸன்ட் பண்ணுது அப்புறம் எல்லோ கலர் ஆசிய கண்டது அதாவது ஏஷியாவை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்புறம் க்ரீன் கலர் வந்து ஆஸ்திரேலியா இல்லை ஒஷேனியா அப்படிங்கிற நாடை ரிப்ரசன்ட் பண்ணுது அது என்ன ஒஷேனியா ஆஸ்திரேலியா தரையும் ஒஷியா ஆனால் இங்கே ஆஸ்திரேலியா தானே ஷேடாக இருக்குது அப்படி பார்த்தா ஓஷேனியானா என்னென்னா ஆஸ்திரேலியாவை சுற்றி இருக்க நாடுகளும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து பொதுவாக ஒஷேனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா இந்த மாதிரி எல்லா நாடுகளும் எதை ரீப்ரஸன்ட் பண்ணுது அப்படின்னு இதில் நீங்கள் பார்த்து வச்சிங்க இது கூட உங்களுக்கு தேவைப்படும் ஓகேவா அப்புறம் ஆஃப் அஃபிஷியல் மேஸ்கட் மேஸ்கட்னா என்னென்னா ஒரு பொம்மை சரியா சும்மா பொம்மை ஒரு சிம்பலாக இதை வந்து ஒரு சிம்பலாக வந்து வெளியிடுவாங்க இங்கே பாருங்கள் இதுதான் மிரைட்டோவா அண்ட் சோமிட்டி அப்படிங்கிற ரெண்டு பொம்மை இப்போ வந்து நமாமி கங்கா ப்ரோக்ராமுக்கு சாச்சா சா சௌத்ரி அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் கேரக்டரை இது நமாமி கங்காவுடைய அதாவது கிளீன் கங்காவுடைய ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மிரைட்டோவா சொமிட்டியை இந்த ஒலிம்பிக்கோடைய சிம்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது டோக்கி டோக்கியோ ஒலிம்பிக்கான சிம்பல் எதுன்னா மிரைட்டோவா அண்ட் சொமிட்டி தான் அப்புறம் வாங்க இனி நம்ம மெடல்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்தியா வந்து மொத்தம் நாற்பத்தி எட்டு ரேங்க் வாங்கியிருக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் ரேங்கில் இருக்குது யூஎஸ்ஏ ரெண்டாவது ரேங்கில் இருக்குது சைனா மூணாவது ரேங்கில் இருக்குது ஜப்பான் அப்புறம் நாற்பத்தி எட்டாவது ரேங்கில் இருக்குது தான் நம்ம இந்தியா ஆனாலுமே நம்ம எவ்வளோ இருநூற்றி ஆறு நாடுகள் பார்த்தோம் அதுலேயே நாற்பத்தெட்டாவது நாடு வந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் கெத்தான விஷயம் தானே அப்படி பார்ப்போம் இந்தியாவில் வந்து மொத்தம் ஏழு மெடல் வாங்கியிருக்காங்க ஏழு மெடல் வாங்கினாலே எப்படி நாற்பத்தி எட்டாவது இடம் வந்தாங்கன்னா கோல்டுடைய கணக்கை பொறுத்து தான் அது இப்போ வந்து சிலர்லாம் அதிகமான மெடல் வாங்கியிருப்பாங்க ஆனால் கோல்டு அவங்கள்ட்ட கம்மியாக இருக்கும் சரியா இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு கோல்டு மெடல் அப்புறம் சில்வர் மெடல் ரெண்டு நாலு பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கோம் இது ரொம்ப முக்கியமானது நம்ம எத்தனை மெடல் வாங்கினோம் அப்புறம் கோல்டு எத்தனை வாங்கினோம் சில்வர் எத்தனை வாங்கினோம் எத்தனை பிரான்ஸ் வாங்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்புறம் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது யுஎஸ்ஏ ரெண்டாவது இடத்துல இருக்குது சைனா மூணாவது இடத்துல இருக்குது ஜப்பான் இங்கே ஜப்பானும் யூஎஸ்ஏ சைனாவும் வாங்கினா மெடல் நமக்கு தேவையில்லை ஆனால் இந்தியா வாங்கின மெடல் நம்ம எத்தனை அப்படிங்கிறது நமக்கு தேவைதான் சரியா அடுத்தது அடுத்த ஒலிம்பிக் எங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சம்மர் ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கான ஒலிம்பிக்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது யூஎஸ்ஏயில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு ஆஸ்திரேலியாவோடைய பிரிஸ்பேனில் நடக்குது இனி விண்டர் ஒலிம்பிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெய்ஜிங் சைனாவில் நடக்க போகுது நம்ம சைனாவில் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிலான் கார்டினா டி ஆம்பசோ அப்படிங்கிற ஒரு இடத்துல அது இத்தாலியோட நகரத்தில் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி முப்பதில் எங்கே நடக்குது அப்படின்னு இன்னும் சொல்லலை ஓகேவா இதுவும் பார்த்து வச்சிங்க இது கண்டிப்பாக தேவைப்படும் சரி அப்புறம் நம்ம இந்தியா ஜெயித்த மெடல் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீராபாய் சானு மீராபாய் சானுடைய ஃபுல் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாய்கோ மீராபாய் சானு அப்படின்னு அவங்க வந்து சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காங்க அவங்க தான் நம்ம இந்தியா டீம்லேருந்து முதன் முதலாக போய் டோக்கியோவில் ஒலிம்பிக் ஜெயித்தவங்க அதாவது இந்த வாட்டி யாராவது ஒலிம்பிக் ஜெயிக்க மாட்டாங்க ஒலிம்பிக்கில் எதாவது பதக்கம் ஜெயிக்க மாட்டாங்களான்னு எல்லாருமே டிவியை ஒலிம்பிக் சேனல் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சாய்கோ மீராபாய் சானு வந்து ஒரு வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிட்டாங்க உடனே இஸ்ஸாமன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஓகேவா அப்போது அவங்க என்ன கேமில் ஜெயித்தாங்க அப்படின்னா வெயிட் லிஃப்டிங் தூக்கல் இருக்குல்ல வெயிட் தூக்குறது அதில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த ஃபோட்டோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க கையில் வெயிட்டு தூக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த வெயிட்டு தான் தூக்கிருக்காங்க அவங்க நாற்பத்தி ஒம்பது கிலோ எடை பிரிவில் இந்த வெயிட்டு தூக்கிருக்காங்க நா நாற்பத்தி ஒம்பது கிலோன்னா என்னென்னா வெயிட்டுடைய கிலோவே நாற்பத்தொம்பது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி கிடையாது அவங்களுடைய வெயிட்டு தான் நாற்பத்தி ஒம்பது இப்போது அந்த அவங்களுடைய வெயிட் நாற்பத்தொம்பது அதே மாதிரி நிறைய பேர் நாற்பத்தொம்பது வெயிட் இருக்கவங்க எல்லாம் நாற்பது கிலோ நாற்பத்தொம்பது கிலோ வெயிட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி தூக்கும் போது இவங்களுடைய இவங்க வந்து நிறைய தூக்கிருக்காங்க அப்படி அப்படின்னு இவங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வெயிட் லிஃப்டிங்கில் ஃபஸ்ட்டு சில்வர் அவார்டு இதுதான் ஓகேவா சில்வர்னால் இதுக்கு முன்னாடி பிரான்ஸ் தான் நம்ம ஜெயிச்சுருக்கோம் ஆனால் சில்வர் லெவலுக்கு ஜெயிக்கலை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கோல்டு செகண்ட் ப்ரைஸ் சில்வர் மூணாவது ப்ரைஸ் பிரான்ஸ் சரி இவங்க எவ்வளோ கிலோ வெயிட்டை தூக்குனாங்க அப்படின்னா இருநூற்றி ரெண்டு கிலோ வெயிட்டை தூக்கிறாங்க ஓகே அவ்வளோதான் இதில் அப்புறம் யார் நம்ம இந்தியாவில் முதன் முதலாக ஒலிம்பிக்கில் வெயிட் லிஃப்டிங்கில் வந்து மெடல் வின் பண்ணாங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தங்க தான் அப்புறம் இனி நம்ம மீராபாய் சானு பற்றி பார்த்தோம் அப்படின்னா மீராபாய் சானுவுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம கவர்மெண்ட் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு இருக்குல்ல அதை கொடுத்துருக்காங்க அப்புறம் பத்மஸ்ரீ அவார்டாகவும் கொடுத்துருக்காங்க சரி அடுத்தது நீராஜ் சோப்ரா பொது இந்த எல்லா கேமுமே நடந்து முடிஞ்சிட்டு கடைசியாக கடைசி ஆகிற டைமில் வந்துட்டு ஒரு ஆகஸ்ட் ஏழாம் கிட்ட எல்லாம் வரும்போது என்னடா இந்தியாவுக்கு கோல்டு கிடைக்கவே இல்லை அப்படின்னு எல்லாருமே சோகமாக இருந்தாங்க அப்போ திடீர்னு நீராஜ் சோப்ரா என்ன பண்ணார்னா ஒரு கோல்டு ஜெயிச்சிட்டார் அப்போ எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ பாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் நீராஜ் சோப்ரா வந்து ஹரியானா ஸ்டேட்டை சேர்ந்தவர் இவர் ஏழு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து ஒலிம்பிக்கில் தங்கம் வெங்கிற வென்றார் ஜாவலின் த்ரோவில் தங்கம் வெல்றாரு ஜாவலின் த்ரோவை நம்ம வந்து ஈட்டி எறிதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இப்போது பாருங்கள் இந்த டேட்டு ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாந்தேதி ஆகஸ்ட் மாதம் அவர் வந்து தங்கம் ஜெயிக்கிறாரு அந்த தங்கம் ஜெயித்த விஷயத்தை தங்கம் ஜெயித்தனால நம்ம ஜாவலின் த்ரோ டே அப்படின்னு இனி கொண்டாடலாம் அப்படின்னு அத்லிக் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க சரியா இது ரொம்பவே பெரிய விஷயம் தானே ஏன்னா தங்கம் ஜெயிக்காதா ஜெயிக்காதான் இருக்கும்போது அவங்க அப்படி ஜெயிச்சனால இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க ஜாவலின் த்ரோ டே அப்படிங்கிற ஒரு டேயே கொண்டாடுறாங்க ஈட்டி எறிதல் தினம் ஒன்று அத்லெட்டிக்ஸ் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இந்தியாவுக்கு கோல்டு மெடல் ஜெயிச்சு கொடுத்ததே இவர் தான் ஓகேவா சரி இனி அவர் எவ்வளோ தூரம் எரிஞ்சார் அப்படின்னா எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தெட்டு மீட்டர் தூரம் வந்து ஈட்டி எறிஞ்சிருக்காரு ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து யார் அறிவித்தாங்கன்னு பார்த்தோம் இந்திய தடகள சம்மேளம் அறிவித்தது இங்கிலீஷில் நம்ம அங்கே பார்த்தோம் இங்கே தமிழில் இந்திய தடகள சம்மேளம் அப்படின்னு அவங்கள சொல்லணும் ஓகேவா யார் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறத தமிழில் இந்திய தடகள சம்மேளம் நம் அப்படின்னு சொல்லணும் சம்மேளனம் அப்படின்னு சொல்லணும் ஓகே ஸோ இனி நீராஜ் சோப்ரா இப்படி பார்த்தோன்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க இதுதான் அர்ஜுனா அவார்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் இதை தவிர இவர் ஜெயிச்சனால டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பூனேயில இருக்க ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டை நீராஜ் சோப்ரா ஸ்டேடியம் அப்படின்னே பேர் மாற்றிட்டாங்க பார்த்திங்களா புனா பூனேவில் அமைந்துள்ள இராணுவ விளையாட்டு நிறுவனத்துக்கு நீராஜ் சோப்ரா விளையாட்டு அரங்கம் என்று பெயரை மாற்றம் செய்தார் அப்போது ஒரு கோல்டு அவார்டு வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குல்ல நமக்கு அதனால் நம்ம எப்படி செலப்ரேட் பண்ணுறோம் சூப்பரில் சரி இனி நம்ம ஜாவலினை பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஆண்கள் ஏறிகிற ஜாவலின் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் நீளம் இருக்கும் டூ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர்லேருந்து டூ பாயிண்ட் செவன் மீட்டர் வர நீளம் இருக்கும் லெந்து வந்து எண்பது கிராம் வெயிட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க நீராஜ் சோப்ரா எரிஞ்ச ஜாவ்லின் எவ்வளோ கிலோ வெயிட் அப்படின்னு கேட்டோம் எவ்வளோ வெயிட் அப்படின்னா எட்நூறு கிராம் வெயிட் அப்படிங்கிறது தான் இப்போ பாருங்கள் இதே பெண்களுடைய ஜாவ்லின் வந்து எயிட் அறுநூறு கிராம் வெயிட் தான் இருக்கும் அப்புறம் நீளமாக டூ பாயிண்ட் டூ மீட்டர்லேருந்து டூ பாயிண்ட் த்ரீ மீட்டர் வரைக்கும் லாங் தான் மீட்டர் இருக்கும் இப்போ பாருங்கள் எக்ஸாமில் இப்படி கேட்டாங்க பார்த்தீங்களா ஜாவலின் த்ரோ நீராஜ் சோப்ரா எரிஞ்சது எவ்வளோ கிலோ வெயிட் இருக்கும் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு இப்போ நீராஜ் சோப்ரான்னா ஒரு ஆண் தான் அவர் அதனால் ஆண்களுடைய ஜாவலின் த்ரோடைய ஜாவலினுடைய வெயிட்டு தான் நம்ம சொல்லணும் இதே ஒரு பெண் எரிஞ்சிருந்தாங்கன்னா பெண்களுடைய நம்ம வந்து அப்படி சொல்லியிருக்கணும் அவங்க வந்து ஆப்ஷனில் அறுநூறு கிராம் கூட கொடுக்கலாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஏன்னா நீராஜ் சோப்ரான்னா ஒரு ஆண் தானே அவர் வந்து ஆண் எழு எரிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் ஓகே அடுத்தது சில்வர் மெடல் ரஹிக் ரவிக்குமார் தாகியா இவர் ஹரியானாவில் உள்ளவர் இவர் சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காரு என்னென்னா ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் ரெஸ்லிங்கில் வந்து இவர் வந்து சில்வர் ஜெயிச்சிருக்கார் ஓகேவா அவ்வளோதான் இதில் அப்புறம் பிவி சிந்து இவங்க தெலுங்கானாவில் உள்ளவங்க பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க எங் எதில் அப்படின்னா பேட்மிண்டன் கேமில் ஜெயிச்சிருக்காங்க இவங்க சில்வர் மெடலை ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த ரியோ ஒலிம்பிக்ஸ் பிரேசிலில் நடந்துச்சுன்னு பார்த்தோம்ல ரியோடிஜெனிரோவில் நடந்த ஒலிம்பிக்ஸில் இவங்க சில்வர் ஜெயிச்சிருக்காங்க பேட்மின் பேட்மிண்டனில் ஓகேவா அப்புறம் இந்தியா மென்ஸ் ஹாக்கி டீம் என்ன பண்ணியிருக்குன்னா மொத்தம் இந்தியா மென்ஸ் ஹாக்கி டீமில் பதினெட்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இது கூட உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க ஹாக்கியில் எத்தனை ஆண்கள் உண்டு சார் எத்தனை பிளேயர்ஸ் உண்டு அப்படின்னு கேட்பாங்க அப்போ பதினாறு பதினெட்டு பேர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் அவங்க பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க இதோடைய கேப்டன் யார் அப்படின்னா இந்தியா மென்ஸ் டீமுடைய இந்திய மென்ஸ் ஹாக்கி டீமுடைய கேப்டன் மன்பிரீத் சிங் அவங்ங்கிறவர் தான் அவர் வந்து இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து கடந்த நாற்பத்தொரு வருஷத்தில் இப்போ தான் முதன் முதலாக ஒரு ஒலிம்பிக் அவார்டு வின் பண்ணியிருக்கு ரொம்ப முன்னாடியிலேருந்து இப்போ தயான் சந்த் மேஜர் தயான் சந்த்லாம் இருக்கும்போது பயங்கரமாக அவார்டெலாம் வின் பண்ணிகிட்டு இருந்தது அப்புறம் ஒரு நாற்பத்தொரு வருஷமாக அவார்டே இல்லை சார் என்னடா நம்ம ஹாக்கி நம்மளுடைய நேஷ்னல் கேம் ஒரு அவார்டு இல்லையே அப்படின்னு நினச்சி எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்கும்போது இது ஜெயிச்சிச்சு அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓகே இப்போ பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ராஜீவ் காந்தி கேல் ரத்ன அவார்டு அப்படிங்கிற அவார்டு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்க அந்த அவார்டை இனி மேஜர் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிற மாதிரி மாற்றினோம் அப்படின்னு நம்ம பிரேம் சொல்லியிருக்காங்க மாற்றிட்டாங்க ஏன் அப்படி மாற்றினாங்க அப்படின்னா மேஜர் தயான்சந்த் வந்து நம்ம இந்தியாவுக்கு மூணு முறை ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வெற்றி பெற்று கொடுத்த ஒரு ஹாக்கி பிளேயர் அவரு அப்போது அவருடைய பேரில் அந்த அவார்டை கொடுக்கறதுல இந்தியா ரொம்பவே பெருமைப்படுது அதான் ஓகேவா இது மட்டும் இல்லாமல் மேஜர் சந்தோடைய பிறந்தநாளை நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னே கொண்டாடுறாங்க சரியா அது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இது கூட இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே என்னை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சரி இதில் இந்த கெத்தா பந்து அடிக்க போகிறாருல இவர் தான் மேஜர் சந்த் ஓகேவா சரி அடுத்தது லவ்லினா போர்கெயின் பாக்ஸிங் அஸ்ஸாமை சேர்ந்த லவ்லினா போர்கெயின் வந்து பாக்ஸிங்கில் குத்துச்சண்டையில் பெண்களுக்கான குத்துச்சண்டையில் பிரான்ஸ் மெடல் ஜெயிக்கிறாங்க சரியா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இவங்களுக்கு அர்ஜுன் அவார்டு கொடுத்துருக்காங்க பாக்ஸிங் குத்து சண்டைக்கு சரியா இப்போ ரெஸ்லிங்குக்கும் பாக்ஸ் பாக்ஸிங்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்லிங்னா இந்த மாதிரி ஓ தூக்கி போட்டு கீழே போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி பாக்ஸிங்னா மூஞ்சில் குத்துறது இந்த மாதிரி பட்ட விஷயம் முகத்தில் எல்லாம் குத்துவாங்களே அது மாதிரி ஓகேவா சரி இப்போ பாருங்கள் அடுத்தது பஜ்ரங் பூனியா பஜ்ரங் பூனியா வந்து ஹரியானாவில் உள்ளவர் அவர் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காரு ரெஸ்லிங்கில் சரியா அறுபத்தஞ்சு கிலோ ரெஸ் லிங்கள இவர்தான் இவர் தான் அவர் இந்த நீல கலர் ஷர்ட் போட்டிருக்காருலாம் அவர் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதனால் நிறைய பேருக்குமே இந்த வீடியோ போய் சேரும் இப்போ எப்படி யூடியூபோட அல்காரிதம் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணியிருந்தீங்கன்னா இது நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த வீடியோ நல்ல வீடியோ இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் காட்டும் அவங்க சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு வரும் இது உண்மையாகவே நல்ல வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ